வணக்கம், வெல்கம் டு இனியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் நைட்லேருந்து காலை வரைக்கும் என்னோடய ரொட்டீன் ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். நைட்டு எப்போவுமே வேலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கிச்சனை கொஞ்சம் ஓரளவாவது நம்ம நீட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, காலையில் எழுந்து வேலை செய்யறதுக்கு ரொம்ப நமக்கு உதவியாக இருக்கும், மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எழுந்த உடனே அந்த பாத்திரம் இப்போ அழுக்கு அப்படி இருந்ததுன்னா நமக்கு வேலை செய்கிறதுக்கும் தோணாது, ரொம்ப டென்ஷன் ஆகிடுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நைட்டே நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஓரளவு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுருவேன். இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா, நான் நாளைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறனோ அதுக்கான ரெசிபி எல்லாம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். நான் பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறேன். அதுக்காக பூண்டும் வெங்காயமும் உரித்து வச்சுட்டேன், ஆனால் கழுவி வைக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சாயங்காலம் ஸ்நாக்ஸ்க்கு கருப்பு சுண்டல் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா சாயங்காலம் வந்த உடனே நம்ம அதை குக்கரில் ஒரு விசில் விட்டுட்டா ஸ்நாக்ஸ் ரெடி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்து நான் யோகா பண்ணிவிட்டு தண்ணி குடிப்பேன். இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா காப்பர் பாத்திரத்தில் குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால் நைட்டே அந்த பாத்திரத்தில் நான் பிடிச்சி வச்சுருவேன். அதே மாதிரி தயிர் போடணும் அப்படின்னா கொஞ்சம் பால் ஊற்றி அதை புற போட்டு வச்சுருவேன். மீதி இவ்வளோ தாங்க பால் வைப்பேன். இந்த பாலிலே நிறைய பாலடை எடுப்பேன், அதுவும் பால் காய்ச்சி அப்படியே ரெடியாக இருக்குது. எல்லா பாத்திரத்தையுமே நல்லா கரெக்டாக க்ளீன் பண்ணி எங்கெங்கே வைக்கணுமோ எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா நம்ம காலையிலேருந்து சமைச்சு போட்டுட்டு அப்படியே போகும், எல்லா பாத்திரத்தையும் அப்புறம் சாயங்காலம் வந்து தான் கழுவுற மாதிரி இருக்கும். அதனால் இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்கு. கிச்சனை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே படுக்க போகும்போது பார்த்திங்கன்னா, மணி 10:30 11 மணி வரைக்கும் ஆகிடும். சரி, அப்புறம் வேறு வழி கிடையாது, படுத்து காலையில் 5:00 எழுந்திருக்க வேண்டியது தான். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க நைட்டே நம்ம கொஞ்சம் சாரியை செலக்ட் பண்ணி கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோன்னா காலையில் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம கிளம்புறதுக்கு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா, நான் 5 எழுந்திருச்சேன். எழுந்து 6 வரைக்கும் கொஞ்சம் யோகா பண்ணிவிட்டு சரி, அதுக்கப்புறம் வந்து வாசல் தெளித்தேன். பார்த்தீங்கன்னா சூரியன் கூட வரவே இல்லை. சரி, வாசல் கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலெல்லாம் போயிட்டு செடிகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே போனேன். சரி, மேலேருந்து தான் இதை நான் ஷூட் பண்ணேன். மேலேருந்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் மேலேருந்து ஷூட் பண்ணேன். காலையில் வந்து 6 to 7 பார்த்திங்கன்னா, இந்த பறவைகளோட சத்தம்லாம் கேட்குறதுக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் வெளியில் வந்து அப்படி எட்டி பார்த்துட்டு உள்ளே போயிடணுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சரி செடியெல்லாம் அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்தா தண்ணியெலாம் இல்லாமல் அப்படியே காஞ்சி போயிருந்தது. அதுலேயுமே சில பூக்கள் எல்லாமே இருந்தது. கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 2 தான் அதை அப்படியே ரசிச்சுட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்படியே பார்த்துட்டு நான் கீழே போயிட்டேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோஜா பூலாம் இருந்தது. இந்த லெமன் பார்த்திங்கன்னா நல்லாவே கொத்து கொத்தாக காய்க்குதுங்க. இது எப்படியாவது அந்த மஞ்சள் கலரில் வர வரைக்கும், அதாவது பழுக்கிற வரைக்கும் விட்டுருக்கேன். கொஞ்சம் பழுக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, பழுத்த அப்புறம் இதெல்லாம் எடுக்கணும். இந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலே அப்படியே கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது பாருங்களேன். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக வீட்டு வேலையெல்லாம் கெட்டு போயிடும். அதனால் அதையும் கடந்து அப்படியே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அவரைக்காயெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோலேயே, அது எல்லாமே அப்படியே முத்திருச்சு. சரி, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி தயவுசெய்து கொஞ்சம் பறிங்களேன் அப்படின்னு, அவர் தான் பறிச்சிட்ருக்காரு. இந்த அவரைக்காய் பார்த்திங்கன்னா 1/4 அளவுக்கு வந்து கிடச்சிருந்தது, ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. இதை வச்சு ஒரு சாம்பாரோ இதில் ஏதாவது ஒரு பொரியலோ அப்படியே வச்சு சாப்பிட்லாம். நல்லா பார்க்குறதுக்கே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. கொஞ்சம் தேவையான அளவு பச்சை மிளகாயெல்லாம் பறிச்சிட்டேன். பறிச்சுட்டு கடகடன்னு கீழே வந்துட்டேன். பார்த்தா மணி 7 ஆயிடுச்சு. நான் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அரிசி புளி இது தேவையானதை எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டு தான் நான் மேலே போயிருந்தேன். நான் இன்றைக்கி அந்த பூண்டு வெங்காய குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுட்டேன். பூண்டும் நைட்டே உரித்து வச்சுட்டேன். சின்ன வெங்காயமும் நைட்டே உரித்து வச்சுட்டேன். இதை அப்படியே கழுவி போட வேண்டியது தான்.
இந்த தண்ணி காலையிலே ஒரு டம்ளர் நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மேலே போயிருந்தேன். நைட்டு ஊற்றின பொறையும் நல்லா சூப்பராக தயிராகிருக்கு. இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கேரட் ரைஸ் செய்ய போகிறேன். அதே மாதிரி சௌ சௌ கூட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஒயிட் ரைஸ்க்கு தேவையான அரிசியும் ஊற வச்சு வச்சுட்டேன். நம்ம இப்போது கடகடன்னு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்களேன். அதே மாதிரி முதல் வேலையாக நான் என்ன பண்ணிட்டேன், சாதம் வச்சுட்டேன். ஏன்னா சாதம் வடித்தா தான் நமக்கு கேரட் ரைஸ் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ நான் மூணு பர்னருமே கரெக்டாக நான் என்கேஜாக இருக்கிற மாதிரியே நான் வச்சுட்டேன். ஒரு பர்னரில் பார்த்தீங்கன்னா கூட்டுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுட்டேன். இன்னொரு பர்னரில் நான் குழம்பு வச்சுக்கிறேன். ஒரு சட்டியில் நல்லா நல்லெண்ணை ஊற்றிட்டு அதில் கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். கூடவே நான் உரித்து வச்சுருக்கிற பூண்டையும் போட்டுக்கிறேன். இந்த நல்ல பூண்டு குழம்புக்கு நல்ல நிறைய பூண்டு போட்டால் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த பூண்டு குழம்பு நிறைய மெத்தடில் செய்யலாம். அரைச்சி ஊற்றி செய்யலாம், அப்படியேவையும் வதக்கி செய்யலாம். நான் இன்றைக்கி வதக்கி தான் செய்கிறேன். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பாசிப்பருப்பும் விசில் வந்துருச்சு. இப்போ குழம்புக்கு இந்த பக்கம் வதங்கிக்கிட்டே இருக்குது. கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். நம்ம காரக்குழம்பு அப்படின்னாவே நல்ல வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கணும். நல்லா வதங்கினாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் துடிக்க ஊற்றணும். அப்போ தான் காரக்குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மூணு தக்காளியை நான் போட்டுக்கிறேன். அதுவும் நல்லா சேர்ந்து வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போது மிளகாய் பொடியை போட்டுக்கலாம். அவங்கவுங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றி அதை உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டேன். இப்போ இன்னொரு பர்னரில் பாசிப்பருப்பு வெந்துருச்சு. அந்த குக்கரை எடுத்து வச்சுட்டு நான் கூட்டுக்கு தாளிச்சுக்கிறேன். அது எண்ணெய் கடுகு உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பல்லு பூண்டு வந்து உரலில் போட்டு நல்லா தட்டிட்டு அப்படியே போட்டுக்கிறேன். இது நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம கூட்டுக்கு. கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதை நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சௌ சௌவை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ தண்ணி கொஞ்சம் வேகிற அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா இது வெந்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பை நம்ம போட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குதிரைவாளி பொங்கல் தான் வைக்க போகிறேன். குதிரைவாளி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை எப்போவுமே காலையில் ஊற வச்சிடணும். எனக்கு ஐடியாவே இல்லை, அதை மறந்துட்டேன். அதனால் இப்போயே அப்படியே கழுவி குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டுறலாம். பொங்கல் ரெடி ஆகிடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதை இறக்கிட்டு அந்த குழம்புக்கு ஒரு பொடி தயாரிச்சுக்கிறேன். இந்த பொடி வந்து எங்கிட்ட காலி ஆகிடுச்சு. இதுக்கு என்னென்ன அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை போட்டு நல்லா வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போ காரக்குழம்பு செஞ்சாலும் அதில் ஒரு ஸ்பூன் போட்டோம்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சௌ சௌ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு அதில் ஊற்றிடலாம். அது எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்ட சூப்பரான சௌ சௌ கூட்டு ரெடி. இப்போ தனியா கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு இதெல்லாம் வறுத்தேன் இல்லையா, அதை எடுத்து ஆற வச்சுட்டு அந்த பர்னர்லேயே கேரட் ரைஸ் செய்ய போகிறேன். கேரட் ரைஸ்க்கு கொஞ்சம் எண்ணெய் கடுகு போட்டுட்டு கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நான் சின்ன சின்னதாக நறுக்கிய வெங்காயம்,
பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோடவே சேர்ந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் கேரட் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, அதை போக்குறதுக்காக தான் ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன், ரெண்டு காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவ் சவ் கூட்டுமே ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே கொஞ்சம் தாளித்து கூட கொட்டிட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் இன்னும் தாளிக்கல, போதும், முன்னாடியே தாளித்ததே போதும், அதனால் அப்படியே விட்டுட்டேன். கேரட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம், கொஞ்சம் மீடியம் சைஸில் நம்ம துருவி எடுத்துக்கலாம், அப்போ தான் சாதத்துக்கு நல்ல சாஃப்டாக வரும். இப்போது நல்லா வதங்கிருச்சு வெங்காயம், அது கூடவே நம்ம இந்த கேரட்டை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கேரட்டை அப்படியே வதக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கணும், அப்போ தான் அந்த கேரட் கொஞ்சம் வேகும், இல்லைன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கும். கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன். இதை அப்படியே கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, நம்ம பொங்கலை இறக்கி நம்ம தாளிச்சுக்க வேண்டியது தான். இப்போ இந்த கேரட்டும் நம்ம மூடி வச்சனா கொஞ்சம் சாஃப்டாக வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒயிட் ரைஸை நான் கொஞ்சம் ஆற வச்சு வச்சுருக்கேன், அந்த ஒயிட் ரைஸை இதில் போட்டு நல்ல கலரி எடுத்துக்கிட்டால் சூப்பரான கேரட் ரைஸ் ரெடி. இது எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும், இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சவ் சவ் கூட்டு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதை வந்து கார குழம்புக்கும் சவ் சவ் கூட்டு சூப்பராக இருக்கும், இந்த கேரட் ரைஸுக்கும் சவ் சவ் கூட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் பொங்கலுக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன், அதையும் தாளித்து எடுத்துக்கிறேன். இப்போ கார குழம்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த பொடியை போட்டு அப்படியே கலரிட்டால் சூப்பரான பூண்டு வெங்காய கார குழம்பு ரெடி. இப்போ நான் கொஞ்சம் பொங்கலை தாளிச்சுக்கிறேன், அதுக்கு கொஞ்சம் மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு அப்படியே தாளிச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டால் இன்னும் ரிச்சாக இருக்கும், பட் நான் அப்படிலாம் நான் எதிர்பார்க்கல. சரி, மிளகு ஜீரக வாசனை அடித்தா போதும்னு சொல்லிட்டு மிளகு ஜீரகம் மட்டும் போட்டு தாளிச்சுக்கிறேன். இப்போ சூப்பரான குதிரைவாளி பொங்கலும் ரெடி. இப்போது கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்களுமே இந்த மாதிரியான டிஷ்ஷஸை செலக்ட் பண்ணி டக்குன்னு செஞ்சு உங்களோட டைம் சேவ் பண்ணுங்கள். இந்த குதிரைவாளி பொங்கல் பார்த்திங்கன்னா காலையில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னா இந்த குதிரைவாளி, நல்ல நார்ச்சத்து நிறைந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னா இதை சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசியே எடுக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்கள எல்லோரையும் 8:00 எல்லாரையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தது. நான் கடகடன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டுட்டு அந்த காய்கறி கழிவுகள்லாம் நான் எப்போவுமே ஒரு தட்டில் எடுத்து வைப்பேன். இதை ஒரு கவரில் போட்டு சாயங்காலமோ இல்லை இப்போயோ கூட கொண்டு போய் செடியில் போட்டுருவேன். இப்போ எல்லாம் என்னோடய வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போது நான் கிளம்பி போக வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேங்க்யூ.